بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய தமிழாக்கத்தை நம்ம அறிந்து வருகிறோம். இதில் பக்ரா அத்தியாயத்தின் 171 வசனத்தின் சில விளக்கங்களை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியை இன்றைக்கி பார்க்கணும். 171 வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் வந்து குர்ஆனில் பல விஷயங்களை வந்து உதாரணத்தின் மூலம் விளக்குவான். இங்கே என்ன உதாரணம் சொல்கிறான்னு கேட்டால், ஒரு கால்நடைகளை ஒருத்தன் அழைக்கிறான்ல, இதை உதாரணமாக்குறான். கால்நடைகளை ஒருத்தர் கால்நடைகளோடு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதை அப்படி பேசுனான்னு சொன்னால் அந்த கால்நடைக்கு அது என்ன வழங்க? ஒன்றும் வழங்காது. ஒரு ஒரு ஒன்று அதுக்கு புரியவும் செய்யாது. அப்போ கால்நடைகளை அழைக்கிறது மாதிரி, கால்நடைகளை பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி ஒருத்தனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவனை கொண்டு வந்து உதாரணமாக காட்டுறான். யாருக்கு காட்டுறான்ட்டு கேட்டால், காஃபியர்களுக்கு காட்டுறான். இந்த காஃபியர்கள் வந்து கால்நடைகளோடு பேசுகிறவனை போலன்னு இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த உதாரணத்தை விளக்கும்போது, காஃபியர் வந்து எப்படி கால்நடைகள்கிட்ட பேசுகிறவன் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காஃபியர் வந்து லாத்து மனாத்து உஸா உலியா மகான் பெரியார்னு கூப்பிட்றான்ல, இப்படி கூப்பிட்றது வந்து இவன் யாரை கூப்பிட்றான்னு அவங்களுக்கு விளங்குமா? அவங்க புரிவாங்களா? புரிய மாட்டாங்க. அப்போ இது காஃபியர்கள் வந்த கால்நடைகளோடு பேசுகிறவனுடைய பேச்சு எப்படி கால்நடைகளுக்கு புரியாதோ, அந்த மாதிரி தான் இவங்க தெய்வங்களை அழைக்கிறோன்னு சொல்லக்கூடியதும் அந்த தெய்வங்களுக்கு புரியாது அப்படின்ற ஒரு அர்த்தம் இது கொடுக்கலாம். இந்த அர்த்தத்தை வந்து குத்துருப்புங்கிற ஒரு மொழி வல்லுநர், அரபு மொழிக்கு அவர் தான் முதலிடத்தில் வைத்து சொல்லக்கூடிய ஒரு வல்லுநர், அவர் குறிப்பிடுகிறார். இன்னும் வல்லுநர்கள் சீபவைகி ஜுஜாஜி போன்ற மொழி வல்லுநர்களும், இப்னு அப்பாஸ் முஜாஹிது போன்ற விரிவுரையாளர்களும் இதை வந்து வேறு ஒரு உதாரணமாக காட்டுகிறார்கள். என்ன உதாரணம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த காஃபிர்களை அழைக்கிறாங்கள்ல, அந்த அழைக்கிற நபிகள் நாயகத்துக்கு உதாரணம். உதாரணம் காஃபிரு கிடையாது, அந்த காஃபிர் தான் கால்நடை மாதிரி இருக்கிறான். காஃபிருக்கு போய் ரசூலுல்லாஹ் தாவா செய்கிறாங்க, இது என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டால், கால்நடைகளோடு பேசுகிறவனை கால்நடைகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறானே அவனை மாதிரி இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் பேசுகிற ஒன்று வந்து இவனுக்கு விளங்க மாட்டேங்குது, இவன் கால்நடை மாதிரி இருக்கிறான் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இது கொடுக்கலாங்கிறாங்க. ரெண்டு அர்த்தத்துக்கு இடந்துருது. ரெண்டு அர்த்த பிரகாரம் இந்த வசனத்தை செஞ்சு பார்ப்போம். ஓ மசனுள்ளதீன கஃபரு, காஃபியர்களுக்கு உதாரணமாவது. காஃபியர்களுக்கு உதாரணமாவதுன்னா என்ன வச்சுக்கிறோம்னு கேட்டால், மசலு துவா இல்லதீன கஃபரு, காஃபியர்களுடைய பிரார்த்தனைக்கு உதாரணம். காஃபியர்கள் யார் துவா அழைக்கிறாங்களோ அதுக்கு உதாரணம். க மசல் இல்லது என் ஐக்கு, நாக்கன்னு சொன்னால் கால்நடைகளோடு அழைக்கிற அழைப்புக்கு தான் நாக்கன்னு சொல்லுவாங்க. என்னையக்குன்னா கால்நடைகளோடு பேசுகிறான். எதை கொண்டு பேசுகிறான்னு கேட்டால், பிமாலா எஸ்மௌ, எதை செவியுறாதோ இல்லா துவான், வெறும் சத்தம் அழைப்பாகவும் நிதான் ஓசையாகவும் தவிர அதுக்கு விளங்காதோ, அப்படிப்பட்ட ஒரு கால்நடைகளை ஒருத்தன் அழைக்கிறான். அந்த கால்நடைக்கு என்ன விளங்கு? இன்னது பேசுகிறான்னு விளங்காது. ஏதோ ஓசை சத்தம் மாதிரி விளங்கும், அதுக்கு மேலே ஒன்றும் விளங்காது. அப்போ இந்த மாதிரி தான் இந்த காஃபியர்களை ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்கள்ல, அவங்க அழைப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வாடா இஸ்லாத்துக்குன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு எப்படி அது தெரியுதுன்னு கேட்டால், ஆடு மாட்டை நம்ம கூப்பிடுமோல, அது எப்படி ஒன்றும் புரியாமல் இருக்குமோ அந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க என்று இது காட்டுகிறது. இதில் வந்து இந்த இப்போ என்ன அர்த்தம் செய்கிறோம்னு கேட்டால், மசலுள்ளதீன கஃபருன்னு சொன்னால் காஃபியர்களுடைய வணக்கத்துக்கு உதாரணம். காஃபியருடைய வணக்கத்துக்கு துவாவுக்கு உதாரணம்னு வச்சுக்கன்னு சொன்னால், அப்போ இந்த கால்நடைகளாக யார் இங்கே காட்டப்படுறாங்க? காஃபிருக்கு வந்து அவனுடைய துவா, இவன் வந்து யார் அழைக்கிறானோ அந்த தெய்வங்கள் கால்நடைகள் ஆக்கப்பட்டிருக்குங்க. காஃபிர்களுக்கு உதாரணம்னா காஃபிருடைய துவாவுக்கு உதாரணம், கால்நடைகளை அழைப்பவனை போல். அப்போ கால்நடை மாதிரி யார் இருக்கா?
இவங்க அழைக்கிற தெய்வம் இருக்குது. இவங்க வந்து கால்நடைகள் அழைக்கிற மனுஷன் மாதிரி இருக்கிறான். காஃபிருக்கு உதாரணம் வந்து கால்நடைகள் அழைக்கிற மனுஷன் மாதிரி. அவன் காஃபிர் இந்த தெய்வத்தை அழைக்கிறான்னு அந்த தெய்வங்களுக்கு உதாரணம் வந்து கால்நடைகள் மாதிரி அப்படின்ற ஒரு அர்த்தம் இதில் கொடுக்கலாம். இது வந்து குத்துருப்புங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறார். அதிகமான அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது அப்படி கிடையாது. காஃபிருக்கு உதாரணம்னா காஃபிரை அழைப்பதற்கு உதாரணம், காஃபிரை நாம் அழைக்கிறோம்ல அதுக்கு உதாரணம். மசலு தாவத்தின் நபி அல்லது முஸ்லீம்கள்னு வச்சுக்கிறோங்க, இதை ஒன்றா வச்சுக்கலாம். நபி அழைப்பது அல்லதீன கஃபரும், காஃபிர்களை நபி அழைக்கிறாங்கல்ல அதுக்கு உதாரணம். நபி அவர்கள் காஃபிரை அழைப்பதற்கு உதாரணம் என்னன்னு கேட்டால் இந்த கால்நடைகளை அழைப்பது போல் இருக்கிறது அப்படின்னா என்னவா? இப்போ கால்நடை யார்? காஃபிர் வந்து கால்நடை ஆயிடுறான். முத அர்த்த பிரகாரம் காஃபிர் அழைக்கிற தெய்வங்கள் கால்நடை ஆகுறாங்க. இந்த அர்த்தம் கொடுத்தீங்கன்னா காஃபிர் கால்நடை மாதிரி இருக்கிறான். கால்நடையோடு ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார்ல, அவரை மாதிரி ரசூல்லாவுடைய நிலைமை இருக்குது. ரசூல்லா நீங்கள் நாங்கள் யாரெல்லாம் போய் அழைக்கிறோமோ நம்மளாம் எதை மிருகத்திட்ட பேசுகிற மாதிரி, மிருகங்களுக்கு ஒன்று வழங்காமல் இருக்கும்ல அந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமும் கொடுக்கலாம். இது அதிகமான பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அர்த்தம் தான் ஏற்புடையது. குத்ருப் போன்ற அறிஞர்கள் வந்து காஃபிருடைய துவாவுக்கு உதாரணம் கொடுத்தாலும் இப்போ இந்த நபிகள் நாயகத்துடைய தாவாங்கன்னு சொல்கிறோம்ல இந்த உதாரணம் தான் பொருத்தமானது. ஏன்னு கேட்டால் கால்நடைகளை ஒருத்தன் அழைக்கும் பொழுது கால்நடைகளுக்கு அதனுடைய அர்த்தந்தான் விளங்காது, சொல்லு விளங்கும், சத்தம் விளங்கும். அப்போ இந்த தன்மை வந்து அந்த அர்த்தம் கொடுத்தா வராது. காஃபிர்கள் வந்து மனத்தில் ஆத்து உசான்னு கூப்பிட்றான், அதுக்கு சத்தம் விளங்குமா? சத்தத்தை செவியுறுமா? ஒன்றுமே செவியுறவே செய்யாது. அல்லாஹ் வந்து உதாரணத்தில் என்ன காட்டுறான்னு கேட்டால் கால்நடைகளுக்கு விளங்கும்ங்கிறான், புரியாதுங்கிறான். கால்நடைகளுடைய செவிகளுக்கு விளங்கும், சத்தம் விளங்கும், அதன் கருத்து புரியாதுங்கிறான். அப்போ இந்த தன்மை தான் உதாரணம் காட்டப்படுறதில் இருக்கும். இப்போ காஃபிரையே இந்த கால்நடைக்கு உதாரணமாக காட்டிட்டோம்னு சொன்னால் அப்போ ரசூல்லா சொல்கிற விஷயங்கள் அவனுக்கு காதில் விளங்குது, சத்தமாக விளங்குது, ஒரு குரலாக விளங்குது, ஓசையாக விளங்குகிறது, கருத்தாக விளங்க மாட்டேங்குது. அப்போ இப்படி சொன்னா தான் இந்த உதாரணம் பொருத்தமாக இருக்கும். அப்போ மீண்டும் பாருங்கள், ஒரு மசலுள்ளதீன கஃபரு, காஃபிர்களை நபி அவர்கள் அழைப்பதற்கு உதாரணம். காஃபிருக்கு உதாரணம் என்றால் காஃபிர்களை நபி அவர்கள் இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்கு உதாரணம். க மசல் இல்லதி என் எகு, கால்நடைகளை அழைக்கிறான் பிமா சில சொற்களை கொண்டு, லா எசுமவு அவை செவியுறாது, இல்லா துவாவும் வனிதான் அழைப்பாகவும் ஓசையாகவும் தவிர செவியுறாது, ஒரு கருத்தாக விளங்காது, அழைப்பாக கேட்கும் ஓசையாக கேட்கும், அப்படி அழைக்கிறானே அவனை போல இருக்குது என்று சொன்னால் இப்போ என்னமாயிருது? இந்த காஃபிர் என்பவன் வந்து கால்நடையைப் போல இருக்கிறான், நபிகள் நாயகம் வந்து கால்நடைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அந்த கால்நடைகள் விளங்காதோ அந்த மாதிரி நிலையில் இவங்க ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இப்படி தான் இவங்களுடைய அழைப்பு இருக்குது. இவங்களுக்கு சொல்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. இவங்களுக்கு ரசூல்லா சொல்லக்கூடிய அழைப்பை சொல்லும் பொழுது கால்நடை மாதிரி தலையில ஆட்டுறாங்க, ஒன்றும் விஷயத்தை விளங்க மாட்டேங்கிறாங்க, மூளையை செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு இப்போ கத்துறாரு, இவர் அவர் கத்துறான்னு விளைக்கிறானே தவிர ஒரு கருத்தை சொல்கிறான்னு விளங்க மாட்டேங்கிறான். அப்போ இதுதான் கால்நடையை போல் அவன் இருக்கிறான். இவன் கால்நடையை போல் இருக்கிறான் என்று சொன்னால் தான் உதாரணம் பொருத்தமாக இருக்கும். இவன் நான் வணங்குகிற தெய்வம் கால்நடையை போல் இருக்குன்னா உதாரணம் பொருத்தமாகாது. ஏன்னு கேட்டால் இவன் வணங்குகிற தெய்வங்களுக்கு வந்து கால்நடைகள் மாதிரி கேட்காது, எதுவுமே சத்தமாக கூட கேட்காது, அதை விட கீழே உள்ளதை வணங்குறான். அதனால் இந்த உதாரணத்தில் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இந்த காஃபிர்களுக்கு தான் இந்த கால்நடையுடைய உதாரணம், கால்நடைகளை அழைக்கிறார்ல அந்த உதாரணம் ரசூல்லாவுக்கு, ரசூலுல்லாவுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் தாவா செய்கிற எல்லாத்துக்கும். இப்போ அந்த அர்த்தத்தை வச்சு பார்ப்போம். இப்போ மசல் உள்ளதீன கஃபரு, காஃபிர்களுக்கு உதாரணம், இந்த காஃபிர்களுடைய நடவடிக்கைகளுக்கு உதாரணம், காஃபிர்களுக்கு நபிகள் நாயகம் அழைப்பு கொடுக்குறாங்கல்ல அந்த அழைப்புக்கு உதாரணம். க மசல் இல்லதி, ஒருவனுடைய உதாரணம் போன்றது. அவன் என்ன செய்கிறான்? எண்ணெய் ஐக்கு, மிருகங்களோடு கால்நடைகளோடு பேசுகிறான். எண்ணெய்க்குனால அதான் அர்த்தம், கால்நடைகிட்டு பேசுகிறது. பிமாலா எசுமவு, அந்த கால்நடைகள் செவியுறாது, இல்லா துவா அன் ஒனிதா அன் அழைப்பாகவும் ஓசையாகவும் தவிர செவியுறாது, கருத்தாக செவியுறாது, சத்தம் கேட்கும்,
அப்போ அழைப்பாகவும் ஓசையாகவும் தவிர செவியுறாத அந்த அந்த மிருகங்களை அழைப்பவனை போல உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ உதாரணம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த காஃபிர்கள் கால்நடையைப் போலவும் அந்த கால்நடைகளுக்கு போய் அழைப்பு கொடுக்குறாருல, அவர் வந்து அந்த அழைப்பாளர்கள் போலவும் ஐக்கிய அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படி புரியாமல் த மிருகங்களைப் போல இருக்கிறாங்க அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு சும்முன், இவங்க வந்து செவிடர் ஹும் சும்முன் வச்சுக்கணும். சும்முன் என்றால் என்ன, செவிடர்கள், அதுக்கு ஒரு முப்ததாக வச்சுக்கணும். ஹும் இவர்கள் சும்முன் வந்து செவிடர்களாக இருக்கிறார்கள். புக்கு முன் இவங்க வந்து ஊமைகளாக இருக்கிறார்கள். ஓம்யுன் குருடர்களாக இருக்கிறார்கள். ஃபஹும் லா யாக்கிலூன் எனவே இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். குருடனாகவும் செவிடனாகவும் ஊமையாகவும் இருக்கிற காரணத்தினால செவிடனாக இருக்கிறான், கருத்து செவிடனாக இருக்கிறான். செவிடன் என்று சொன்னால் காது இருந்தும் கேளாத காரணத்தினால் அவன் செவிடன். வாயிருந்தும் சத்தியத்தை பேச மறுப்பதனால் ஊமை. கண்ணிருந்தும் சத்தியத்தை பார்க்காம இருக்கிறதுனால கண்ணிருந்தும் குருடர்கள். இந்த இடத்துல என்ன வச்சுக்கணும், சும்முன் செவிடன் சொன்னால் காதிருந்தும் செவிடர்கள், புக்குமுன் என்றால் வாயிருந்தும் ஊமைகள், உமின் என்றால் கண்ணிருந்தும் குருடர்கள் என்கிற கருத்தில் இது சொல்லப்பட்டுக்கிறது. எனக்கு எல்லாம் கருத்தை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான்ல, அதனால் வேறு கண்ணிலெல்லாம் குறை கிடையாது. ஃபஹும் இவர்கள் லாயாக்கிலோன் இவங்க விளங்கி கொள்ள மாட்டார்கள். நல்லா என்ன செய்கிறான், அவங்களுடைய ஒரு தன்மையை சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் யாயுகுள்ளதி நாமனும் நம்பிக்கை தான், தெரிஞ்ச விஷயங்கள் தான், தெரியாத விஷயங்கள் வரும்போது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், சரியா. யாயுகுள்ளதி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, குழு நீங்கள் உண்ணுங்கள், மின் தொய் பாத்தி மா ரசக்னாக்கும் நாம் உங்களுக்கு வழங்கியதில் தூய்மையானவற்றை, மின் தொய் பாத்தி அல்லது ரசக்னாக்கும் எதை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோமோ அதில் தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள். குழு உண்ணுங்க, தொய் பாத்தினா தூய்மையானது, அருவறுப்பான அசிங்கம் அசுத்தங்களை சாப்பிடக்கூடாது. குழு நீங்கள் உண்ணுங்கள், மின் தொய் பாத்தி மா இலாப செஞ்சுருக்கு, மின் தொய் பாத்தி மாண்ட அல்லது அல்லது ரசக்கனாக்கும் எதை உங்களுக்கு நாம் உணவாக வழங்கி இருக்கிறோமோ அதில் தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள், எல்லாத்தையும் உண்றாதீங்க. வஷ்குருல் இல்லாஹி அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்குந்தும் ஈயாகு தாபுதூன் இன்குந்தும் நீங்கள் இருந்தால், தாபுதூனை வணங்குபவர்களாக இருந்தால், ஈயாகு அவனை வணங்குபவர்களாக இருந்தால் இருக்கு. தாபுதூனோடைய மஃபூல் தான் ஈயாகு. இந்த தாபுதூனவங்க பின்னாடி அந்த மஃபூல் வந்துச்சுன்னு சொன்னால் இன்குந்தும் தாபுதூனஹு அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அவனை வணங்குபவர்களாக இருந்தால்னு வந்துடும். மஃபூல் முந்திருச்சின்னு சொன்னால் அவனை ஏன்னு வந்துடும், ஈயாக்க நாபுது மாதிரி. அதாவது நாபுது கண்டா உன்னை வணங்குகிறோம், ஈயாக்க நாபுதுண்டா உன்னையே வணங்குகிறோம், உன்னை மட்டுமே வணங்குகிறோம், வேற யாரும் வணங்க மாட்டோம்னு வந்துடும். அந்த மாதிரி இன் குந்தும் ஈயாகு தாபுதூன் அவனையே நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. அல்லாவை தான் நீங்கள் வணங்குறீங்க, வேற யாரும் வணங்க மாட்டீங்கன்னு இருந்தால் அல்லாஹ் வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். யாகுள்ளதி நாம நம்பிக்கை கொண்டவர்களே, குழு நீங்கள் உண்ணுங்கள் சாப்பிடுங்கள், மின் தொய்பாத்தி மாரசக்கனாக்கும் உங்களுக்கு நாம் வழங்கியவற்றில் தூய்மையானவற்றை உண்ணுங்கள். வஷ்குருல் இல்லாஹி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்குந்தும் ஈயாகு தாபுதூன் அவனையே நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் அப்படி செய்யுங்க. இது 172 வசனம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது இதில் நம்ம எதையெல்லாம் சாப்பிடணும் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம், இன்னமா ஹர்ரம அலைக்கும். ஹர்ரமுடைய ஃபாயில் வந்து அல்லாஹ் அங்கே சொல்லப்படலை, இன்னமா ஹர்ரம் அல்லாஹுன்னு வச்சுக்க வேண்டியதுதான். இன்னமா ஹர்ரம் அல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கி இருப்பது அல் மைத்தத்தை, மைத்தத்தை தான். இன்னமா வந்ததுனால இங்கே இன்னமாவுடைய கருத்தை இங்கே வைக்கணும். இன்னமா ஹர்ரம அலைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அல் மைத்தத்தை, மைத்தத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், மைத்தத்தை தான் ஹராமாக்கி இருக்கிறான். ஒத்தம மைத்தத்துன்னா மைத்தத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குது, அதனால் மைத்தத்துன்னு சொல்லிட்டேன். மைத்தத்தை உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான். ஒத்தம இரத்தத்தை ஹராமாக்கியிருக்கிறான். ஒல ஹமல் ஹின்சீரி பன்றியின் இறைச்சியை உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான். ஒமா உஹில்ல பிஹி லி கைரில்லாஹி, ஒமாண்டா அல்லதியுடைய அர்த்தம், வல்லதி உஹில்ல பிஹி லி கைரில்லாஹி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக
பூஜிக்கப்பட்டவை, உகில்லன்னா சத்தமிடப்பட்டவைன்னு அர்த்தம். அது பூஜைக்கு உள்ள சொல்லாகத்தான் பயன்படுத்தப்படுது. உமா உகில்ல பிகை இல்லை கயிறில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அதை வந்து பூஜிக்கப்பட்டவைகளும் உங்களுக்கு ஹராமாக்க ஹராமாக்கியிருக்கிறான். அல்லாஹ் நாலு விஷயத்தை ஹராமாக்குனா சொல்கிறான். உங்கள் மீது மைத்தத்தை ஹராமாக்கினான்லா, மைத்தத்தை சாப்பிடக்கூடாது, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது, பன்றி இறைச்சியே சாப்பிடக்கூடாது. அது மாதிரி எதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எதை பூஜை செய்கிறாங்களோ அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்படி நாலு விஷயம் வருது. இதில் இது வரைக்கும் வச்சுக்கிட்டு விளக்கத்தை பார்த்துட்டு ஃபுமன் இழுத்துறங்கிறது பிறகு வச்சுக்கிறோம். இது வரைக்கும் சில விளக்கங்கள் நம்ம கூடுதலாக அறிஞ்சிக்கிறணும். மைத்தத்தை ஹராமாக்கிட்டான்ட்டு சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், மைத்தத்துக்கு நேரடியான அர்த்தம் வந்து செத்தது. மைத்தத்துக்கு நேரடியான அர்த்தம் என்னது? செத்தது தான். ஆனால் அந்த அந்த இப்போ ஒரு ஆடை வந்து நம்ம அறுக்கிறோம்ல, ஆட்டை அறுத்தவொடனே அதை செத்து போயிடுதுல, அதை மைத்தத்துன்னு சொல்லக்கூடாது. அதுவும் நம்ம அதுவும் மைத்தத்து தான். அகராதி பிரகாரம் நம்ம அறுத்தா மைத்தாவது, அது சும்மா தண்ணியில் முக்கிய அழுத்தா செத்து போயிடுது, அது மைத்தத்து. அப்போ நம்மளை அறுத்தோம்னா உசுறு போயிடுதுல, அதுவும் மைத்தத்து தான். அகராதியில் இஸ்லாத்தில் மைத்தத்துக்கு அர்த்தம் என்னென்று கேட்டால், அறுக்கப்படாத நிலையில், மார்க்கம் சொல்கிற முறையில் அறுக்கப்படாத நிலையில் எதெல்லாம் சாவுதோ சாவடிக்கப்படுதோ அதுக்கு பேர் தான் மைத்தத். மைத்தத்துனா என்ன அர்த்தம்? அறுக்குதல் என்பது ஒன்று நடக்கணுதில், அதன் மூலம் உயிரை நீக்கினால் அகராதியில் அது மைத்தத்தாக இருந்தாலும் மார்க்கத்தின் பேரு அது வந்து மைத்தத்து கிடையாது. அப்படிங்கிறது தான் அந்த மைத்தத்துக்கு அர்த்தம். அப்போ எதெல்லாம் செத்துருச்சோ அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் வந்து இப்போ உசுரோடு இருக்கிற ஒரு உதாரணமாக இந்த பூச்சி புழு இனங்கள்லாம் இருக்கிறது. பூச்சி புழுக்களையெல்லாம் நீங்கள் அறுத்தாலும் அது மைத்தத்து தான். ஏன்னா அதில் அறுத்தல் வராது. எதில் அறுத்தல் நிகழுமோ அதுதான் மார்க்கத்தில் வந்து என்ன செய்யும், ஹலால் ஆகும். இப்போ அறுத்தல் வந்து எதில் நிகழும்? ஆடு மாடு அதில் வந்து அறுத்தல் நிகழும். நாய்ப்பன்றில் நிகழாது, அது தனியாக தடுக்கப்பட்டுச்சு, அதை விட்டுருவோம். இது இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பறவை இனங்கள் இருக்குது, அதில் என்ன செய்யும், அறுக்கலாம். அது கழுத்து நரம்பு அறுத்தல் ரத்தம் வெளியேறும்ல, அதுக்கு அறுத்தல்ங்கிறது அதில் சாத்தியம் இருக்குது. இந்த பறவையும் மிருகங்களையும் தவிர மற்ற இனங்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய புழு பூச்சி இனங்கள், வண்டினங்கள், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மைத்தத்து தான். இது இதை எந்த மாதிரி நீங்கள் சாவடித்தாலும் அது மைத்தத்து தான். ஏன்னு கேட்டால் அதில் வந்து அறுத்தல் நிகழாது. புழு பூச்சி திங்கலாமன்னா திங்கக்கூடாதுங்க, அது மைத்தத்தது. நீங்கள் என்ன மாதிரி அடித்து வெட்டி சாவடித்தாலும் அது மைத்தம். ஏன்னு கேட்டால் அதில் வந்து அறுத்தல் என்பது நிகழவில்லை. அறுத்தல் என்று சொன்னால் அந்த அதுக்குன்னு அந்த கழுத்து நரம்பு இருக்க வேண்டும், அதை அறுக்கணும், அதுலேருந்து ரத்தம் பீரிட்டு வர வேண்டும். அந்த தன்மையில் செத்தா மட்டும்தான் அது மைத்தத்தில் சேராது. அப்படி இல்லைன்னா அது மைத்தத்து தான். அப்போ ஈ சாப்பிட்லாமா, கொசு சாப்பிட்லாமா, வண்டு சாப்பிட்லாமா, புழு பூச்சி சாப்பிட்லாமா, பாம்பை சாப்பிட்லாமான்றதுக்கு ஊர்ந்து செல்லக்கூடிய எதை கேட்டாலும் சரி அதில் அறுத்தல் வருமா? வராது. அப்போ மைத்தத்து என்றால் என்னன்னு கேட்டால், எதில் அறுத்தல் நிகழவில்லையோ அந்த மாதிரி செத்த எல்லாமே மைத்தத்து தான். சரியா? அறுத்தாலும் மைத்தத்து தான். கிராமர் படி அறுத்தாலும் ஒருத்தனை அறுத்து கொண்டுட்டாலும் மைத்தத்து தான். சும்மா செத்தாலும் மைத்தத்து தானே. ஒருத்தனை வெட்டி துண்டு கழுத்து அறுத்து போட்டாங்க, அதுவும் மைத்தத்து தான். அல்லது அவனே வந்து தும்மா சாதாரணமாக செத்து போயிட்டான், அதுவும் மைத்தத்து தான். கிராமர் படி, அகராதிப்படி, லோகத்துப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்தத்தில் வந்து நம்ம அறுத்த ஆடும் மைத்தத்து தானே, அறுத்த கோழியும் மைத்தத்து தான். ஆனால் மார்க்கத்தினுடைய அளவுகோலில் வந்து எதை நம்ம அறுத்துடுறோமோ அதை கழிச்சிடணும். அறுத்தல் நிகழாமல் வேறு வகையில் மரணித்தவை, அறுத்தல் முறை இல்லாமல் மரணித்த எல்லாத்தையும், சாகடிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் பேர் மைத்தது. அப்போ எதுவும் ஹலாலான்னு பார்த்தோம்னா என்ன செய்யணும், அதில் அறுத்தல் நிகழ்ந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தோம் அந்த பிராணி வந்து தடுக்கப்படாத இருக்குன்னு ரெண்டாவது கண்டிஷன் வணங்குதா. இப்போ ஆடு இருக்குது, அதில் வந்து அறுக்க முடியும், இருந்தாலும் அதை கொண்டே தண்ணியில் முக்கி சாவடித்து முக்கிட்டு மூத்தாக்கிட்டான். இப்போ இது வந்து அறுத்த தானா சித்தில் மைத்தத்தில் வந்துடுது, அறுத்தல் நிகழலையில். அறுத்தலுக்கு அந்த பிராணி இடம் கொடுத்தாலும் நம்ம செயல் மூலம் அதை செய்யணும்ல. அறுக்கலைன்னு சொன்னோம்னா அது என்னவாயிரம் மைத்தத்தில் வந்துடும். அப்போ மைத்தத்துன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் விளங்கிக்கணும். குரானில் மைத்தத்து ஹராம்னு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால்
அறுத்தல் முறையில் அல்லாமல் செத்தவை, அறுத்தல் முறையில் இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட முறையில் அல்லாமல் சாகடிக்கப்பட்டவை. அது பூரா என்னது, இது வந்து மைத்தத்து ஹராமில் வந்துடும். இந்த மைத்தத்து ஹராமில் வந்து இது என்ன, இது வந்து அர்த்தம் செய்கிறதை விட கொஞ்சம் கூடுதல் உணவு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கனால கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கிறது. இப்போ இந்த மைத்தத்து என்பதிலிருந்து இன்னொரு விதிவிலக்கும் இருக்கிறது. என்ன விதிவிலக்குன்னு சொன்னால், கடல்வாழ் உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அதில் அறுத்தல் நிகழாது, அதில் வந்து அறுக்கிறதுக்கு வேலை கிடையாது. எங்கே அறுத்தாலும் ரத்தம் வருமே தவிர இந்த நரம்பு அறுத்து அந்த மாதிரியான நரம்பு கிடையாது, பீரிட்டு வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அம்சம் கிடையாது. அதனால் இந்த கடல்வாழ் பிராணிகளை பொறுத்த வரைக்கும் அவைகள் வந்து எந்த முறை அதுவாக செத்தாலும் சரி, நீங்கள் எந்த முறையில் வந்துக்கிட்டு சாகடித்தாலும் சரி, இப்போ தண்ணீரில் தான் அது உயிர் வாழுங்கிறது அதனுடைய நிலைமை. நீங்கள் தண்ணியை விட்டு வெளியெடுத்து போட்டிங்கன்னா என்னவாயிரும், அது சாவடிக்கிற மாதிரி தான். நம்ம தண்ணியில் ஒரு மனுஷனை மூழ்க வைத்து சாவடிக்கிற மாதிரி தான் மீனை வந்து வெளியெடுத்து போட்டு சாவடிக்கிறது. அது எங்கே வாழ முடியுமோ அங்கேருந்து வெளியேற்றிட்டிங்கன்னா செத்தான போயிடும். அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு கேட்டால், கடல்வாழ் உயிரினங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து எந்த முறையில் செத்தாலும் பிரச்சனை இல்லை. அதுவாக செத்தாலும் சரி, அடி செத்தாலும் சரி, அம்பு எய்து செத்தாலும் சரி, குத்தி கொன்று செத்தாலும் சரி, செத்து கரை ஒதுங்கினாலும் சரி, அது வந்து மைத்தத்தில் வந்து விதிவிலக்கு. மைத்தத்து தான் இஸ்லாமிய அடிப்படையில் அது அறுத்தல் அதில் நிகழாது. அறுத்தலுக்கு வழியும் இல்லை தான், அறுத்தல் நிகழாவிட்டால் அது மைத்தத்தெல்லாம் சேரும். என்றாலும் இதை பிரத்யேகமாக குறிப்பிட்டு மார்க்கத்தில் வந்து உங்களுக்கு ஹலால்னு சொல்லியாச்சு. எப்படி சொல்லியிருக்குன்னா, உஹில்லலக்கும், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. சைதுல் பஹரி, கடலில் வந்து வேட்டையாடுவதும், தாமுஹு, கடலில் உள்ள உணவும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுச்சின்னு வருது. ஹலாலாக்கப்பட்டுச்சுன்றாலும் இதுலேயும் அறுத்தல் வேணுன்ற ஒரு அர்த்தம் உங்களுக்கு வரலாம். ஆனால் இதை வந்து ஒரு ஹதீஸில் வந்து நமக்கு வந்து ரசூல்லா நினைஞ்சாங்கன்னா விளக்கிடுறாங்க. எப்படி விளக்கிறாங்கன்னு கேட்டால், சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, இது வந்து இப்போ இந்த சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்னத் அஹமதில் இருக்கிறது, நசையில் இருக்கிறது, திருமதியில் இருக்கிறது, அபுதாவில் இருக்கிறது, இப்னு மாஜாவில் இருக்கிறது, இந்த சரியான ஹதீஸ் இது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், காலஃபி மாயில் பஹரி, கடல் நீரை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஹுவ, அந்த கடல் நீர், அத்தஹூரு மாவுஹு, அந்த நீர் வந்து சுத்தமானது, சுத்தப்படுத்தக்கூடியது. கடல் நீரில் ஒழு செய்யலாம், கடல் நீரில் குளிப்பு கடமையை நிறைவேற்றலாம், அதான் தூய்மைப்படுத்தக்கூடியது. அது தகுறுனா தூய்மையாக்கக்கூடியது. அதுவே தூய்மையாக இருக்கிறதுங்கிறது ஒன்று, இன்னொன்று தூய்மையாக்குறதுன்னு ஒன்று. தகுறுங்கிற வார்த்தை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது. அப்போ மாவுல் பஹரு, கடல் தண்ணீரை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது சொன்னார்கள், ஹுவ, அந்த கடல் தண்ணீர், அத்தகூறு மாவுகு, அதனுடைய தண்ணீர் வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது, அதில் உழவு செஞ்சுக்கிறலாம்ங்கிறாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க, அல் ஹலாலு மைத்தத்துகு, அதில் தானாக செத்து போனாலும் அது ஹலால் தான், அது மைத்தத்து தான், மைத்தத்து ஹலால். இது விதிவிலக்கு, மைத்தத்து ஹராம்ங்கிறான்ல அல்லா. அதனால் இந்த கடலில் உள்ள மீனை பிடிச்சி உசுரோடு போட்டு அறுத்தாலும் சரி தான், செத்து போன நிலையில் பிடிச்சாலும் சரி தான், ஈட்டியால் அம்பு எய்து கொன்று செத்தாலும் சரி தான், அது என்ன மாதிரி மையத்தாக போனாலும் சரி, கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்து மைத்தத்து வந்து ஹலாலு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன வரும்னு கேட்டால், அன்னநாசன் அத்தவுன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வந்து அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸு. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு சில மக்கள் வந்தார்கள், வந்து ஃபுகாலவங்க சொன்னாங்க, இன்னா நபூது பில் பஹரி, நாங்கள் கடலில் ரொம்ப தொலைவாக போய் கடலில் வந்து கிட்டத்தில் மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, மேலே இப்படி இப்படி ரொம்ப தூரத்துக்கு போயிடுவாங்க. நபூதுன்னா பயது, தூரமாகிறது. இன்னா நபூது ஃபில் பஹரி, கடலில் நாங்கள் தொலைவுக்கு சென்று விடுகிறோம். இவ்வளோ நஹ்மிலு மானா மினல் மாயி, தண்ணீரில் நாங்கள் எடுத்து செல்வதில்லை, இல்லல் இதாவத்தை உள் இதாவத்தைனே, ஒரு துருத்தி ஒரு ரெண்டு துருத்தி தண்ணி துருத்தி வச்சுருப்பாங்கள்ல, ஒரு ரெண்டு துருத்தி அளவுக்கு தான் தண்ணி கொண்டு போவோம். அப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டால், இல்லை அண்ணா லானஜு செய்த ஹத்தா நபூத, ஏனென்று கேட்டால் அந்த வேட்டையாடுவதை வந்து தூரத்தில் போனால் தான் எங்களுக்கு கிடைக்கும். இல்லை அண்ணா நாங்கள் லானஜுது, நாங்கள் பெற்றுக்கொள்வது கிடையாது. செய்துன்னா செய்துல் பகர், கடலில் உள்ள மீன்களை
வேட்டையாடும் மீன்களை நாங்கள் பார்க்க முடியாது, ஹத்தான் அபூத தூரமாகும் வரை பார்க்க முடியாது. அதனால் கரை ஓரத்திலே நாங்கள் நின்றுட்டுருந்தோம்னு சொன்னால் மீன் பிடிக்க முடியாது, தூரமாக தான் போகணும் இப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க. அஃபா நத்த வல்லவு மாயில் பஹரி, ஏன்னா கொஞ்சோன்னு தண்ணி தான் வச்சுக்கிறோம், அதை குடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் ஒழு செஞ்சோம்னா குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ அஃபனத்தா வல்லவு மாயில் பஹரி, கடல் தண்ணீரை கொண்டு நாங்கள் ஒழு செஞ்சு கொள்ளலாமா என்று கேட்குறாங்க சஹாபாக்கள். கால ரசூலுல்லா சொல்கிறாங்க, நாம் ஒழு செஞ்சுக்கொள்ளலாம். ஏனென்று கேட்டால் ஃபைன்னுகுல் ஹெல்லு மைத்தத்து ஹூ, ஏனென்றால் அந்த கடலில் உள்ள மைத்தத்து ஹலாலு, அத்தஹூர் மாவு ஹூ, அதனுடைய தண்ணீர் வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், மைத்தத்துடைய அர்த்தத்தை நம்ம தெளிவாக வழங்கிக்கிறோம். மைத்தத்து என்று சொன்னால் அறுக்கப்படாமல் செத்தவை பூரா மைத்தத்தான். அரு எதில் அறுக்கப்படுற நிலையில் அந்த பிராணி இருந்து நீங்கள் அறுக்காட்டாலும் சரி, அறுக்குதல் நிகழாவிட்டாலும், அறுக்குதலுக்கு வழி இல்லாத பிராணி, ஒரு கொசுவை பிடிச்சி எங்கே அறுப்பீங்க, ஒரு ஈயை பிடிச்சி வண்டை பிடிச்சி எங்கனக்குள்ளே அறுப்பீங்க, அதுக்கு அந்த தொண்டை நரம்புலாம் இருக்காத, அறுத்தல் நிகழாது. அறுத்தல் நிகழலைன்னா வேறு மாதிரி தான் சாவடிப்பீங்க, வேறு மாதிரி சாவடித்தா அது மைத்தத்தது. அப்போ மைத்தத்துக்கு அர்த்தம் என்னென்று கேட்டால், சில பேர் புழு பூச்சிலாம் சாப்பிட்லான்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒழுங்குதா புழு பூச்சிலாம் சாப்பிட முடியாது. ஏன்னு கேட்டால் மைத்தத்து வந்து எல்லாம் ஹராமாக்கிட்டான், மைத்தத்துடைய மீனிங்கை வழங்கிக்கிட்டோம்னு சொன்னால் எந்த குழப்பம், மைத்தத்துன்னு சொன்னால் அறுத்தல் நிகழாமல் செத்தவை, மார்க்கத்தில் அதான் அர்த்தம், அறுத்தல் நிகழாமல் செத்தவை தான் அது வந்து மைத்தத். அப்போ அறுக்காமல் ஒரு ஆற்றை வந்து நீங்கள் அறுக்காமல் சாவடித்தாலும் சரிதான், அல்லது அறுக்குதலுக்கு இயலாத இப்போ உயிரினங்கள் வந்து நீங்கள் எந்த முறையில் சாவடித்தாலும் சரி தான், அது இல்லாமல் மைத்தத்து. அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்தத்து ஃபுல்லாகவே என்னவது நமக்கு ஹராம். அதில் வந்து விதி விலக்கு என்னென்னு கேட்டால், கடல் வாழ் பிராணிகள், கடலில் உள்ள நண்டு, இறாலு, சுறா, எத்தனை வகையான மீன்கள், திமிங்கலம் உள்பட எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து செத்து ஒதுங்கினா கூட நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அல்லது நீங்களே இப்படி சும்மா மண்டையில் அடித்து சாவடித்து கூட என்ன செய்யலாம், முறையாக அறுக்குதல்ங்கிறது அங்கே கிடையாது. அப்போ கடல் வாழ் பிராணிகள் வந்து செத்து போனாலும் என்ன மாதிரி நீங்கள் சாவடித்தாலும் மைத்தத்தான் அது, வழங்குதா, ஏன்னா அறுத்தல் நிகழாது இல்லையா, அதை வந்து நமக்கு வந்து ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இன்னொரு ஒரு பொருளும் வந்து நமக்கு வந்து ஹலாலாக்கப்பட்டிருக்கு, அதாவது வெட்டுக்கிளின்னு சொல்லி நீங்கள் வெட்டுக்கிளின்னு பச்சை கலராக வெட்டுக்கிளின்னு இருக்கும். இந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும், கூட்டம் கூட்டமாக வரும், வந்து வயல்களில் நுழைஞ்சி உள்ள எல்லாத்தையும் கதிர்கள்லாம் வெட்டிக்கிட்டு சாப்பிட்டு போயிடும். இப்படியான ஒரு வெட்டுக்கிளிகள் வந்து ஒரு சீசனுக்கு என்ன செய்யும், திரின்னு வரும். இதில் அறுத்தல் வருமா, வெட்டுக்கிளியை போட்டு அறுக்க முடியுமா, அறுக்க முடியாது. அறுக்க முடியாட்டி என்னது, மைத்து தான் அது, அறுக்க முடியலைன்னு சொன்னால் நீங்கள் எந்த மாதிரி சாவடித்தாலும் மைத்து தான் அது. அப்போ ஆனால் அந்த வெட்டுக்கிளிக்கு வந்து மீன் மாதிரி விதிவிலக்கு இருக்கிறது. எப்படி இருக்குது, புகாரில் 5495 ஹதீஸில் இருக்கிறது, ஹசவுனா மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் போரிட்டோம். ஹசான்னா போர் செய்தான், ஹசவுனாண்டா நாங்கள் போர் செய்தோம், மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹோட போர் செய்தோம், சபா ஹசவாத்தின் 7 போர்கள், அவுசித்தன் அல்லது 6 போர்கள் செஞ்சுருக்குறோம். இந்த யார் சொல்கிறா, அபு இப்னு அபி அவுஃபாங்கிற சஹாபி, அவர் வந்து ரசூலுல்லாவோட 6-7 போரில் கலந்துருக்கார் போல இருக்குது. அவர் சொல்கிறார், சமயத்து இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறாங்க, ஹசவுனா மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவோடு நாங்கள் போர் செஞ்சோம், சபா ஹசவாத்தின் 7 போர்கள் அல்லது அவுசித்தன், அவருக்கு யாவும் இல்லை, அல்லது 6 போர்கள் செஞ்சோம், குன்னா நாக்குழு மாகுல் ஜராத, அவங்களோடு நாங்கள் வந்து வெட்டுக்கிளியை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம், ரசூலுல்லாவும் சாப்பிட்டாங்க நாங்களும் சாப்பிட்டோம். அப்போ இந்த வெட்டுக்கிளிங்கிறது மைத்தா இல்லையா, மைத்து தான் அது. வெட்டுக்கிளி என்பது அதில் அறுத்தல் வராது, அறுத்தல் வராமல் சாவடித்தா மைத்து தான் அது. அப்போ மையத்தாக இருந்தால் கூட அதில் விதிவிலக்கு 2 தான், கடல்வாழ் பிராணிகளுக்கும் வெட்டுக்கிளிக்கும். வெட்டுக்கிளி மாதிரி தான் வண்டு இருக்குது, நண்டு இருக்குலாம், புழு பூச்சி இருக்குலாம் சொல்லக்கூடாது. வெட்டுக்கிளிக்கு ஆதாரம் இருக்கிறது, வேறு ஒன்றையே ஹலாலாக்குறா இருந்தால் நமக்கெலாம் அந்த அதிகாரம் கிடையாது, அதுக்கு ஆதாரம் இருக்கணும். அதனால் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் அந்த மைத்தத்தில் வந்து இந்த 2-2 தான் நமக்கு அனுமதி இருக்கிறது. எப்படி இருக்கிறது, இன்னமா ஹர்ரம அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் அல் மைத்தத்தை,
மைத்தத்துகளை தான் ஹராமாக்கியிருக்கிறான். மைத்தத்துக்கு என்ன அர்த்தம்டா, செத்த வைகள்னு நம்ம அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் அகராதி அர்த்தமாக நோக்கி போயிடக்கூடாது. மைத்தத்து மீனிங் மைத்தத்தை ஹராம் மைத்தத்தை தான் ஹராமாக்கியிருக்கேன்னு சொன்னால் அறுத்தல் முறை இல்லாமல் செத்தவை, அறுக்கிற முறை இல்லாமல் செத்தவை இருக்கல அவைகள் தான் உங்களுக்கு ஹராமு. இப்படி சொன்னீங்கன்றா தான் எல்லாத்தையும் அடைக்கிறோம். எதில் எல்லாம் அறுத்தல் நிகழவில்லையோ அவைகள் எல்லாமே மைத்தத்து தான் ஹராமு. அந்த மைத்தத்து ஹராம் என்று சொன்னதுலேயும் ரெண்டு விஷயத்துக்கு விதிவிலக்கு ரசூல்லா கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஜராது வெட்டுக்கிளி என்பதற்கு கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு கொடுக்குறாங்க. அது அதுவும் மைத்தத்தான். இந்த இதுக்கு ஒரு அர்த்தத்துக்கு வழங்கிக்கிறணும். இரண்டாவது ஒத்தம மைத்தத்து அதோடு முடிஞ்சிருச்சு. ஒத்தம இரத்தத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான். எந்த மையத்தும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இரத்தம் இருக்குல்ல, எதனுடைய இரத்தமாக இருந்தாலும் சரி, ஆற்றத்தம் மாற்றத்தம் எந்த இரத்தமாக இருந்தாலும் சரி, இரத்தங்கள் வந்து ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இரத்தத்துக்கு ஹராமுக்கு வந்து இன்னொரு வசனத்தில் என்ன செஞ்சிடும் விளக்கம் வந்துடும். எப்படி வந்துடும்னு கேட்டால் தமன் மஸ்பூகன் என்று வரும். அதில் என்ன வரும், ஓட்டப்படுகிற ரத்தம்னு வரும். அதாவது அவு தமன் மஸ்பூகன், இது வேற ஒரு வசனத்தில் சொல்லும் ரத்தம்னு இங்கே மொட்டையாக வருது. இந்த வசனத்தில் வரும் பொழுது வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால் அவு தமன் மஸ்பூகன், ஓட்டப்படும் ரத்தம். ரத்தம்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து வெறும் ரத்தம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கசாப்பு கடையில் கறி வாங்கிட்டு வர்றீங்கல்ல, அதில் எல்லா இடத்துலையும் ரத்தம் இருக்க தான் செய்யும். ரத்தம் சாப்பிடக்கூடாதுனா இறைச்சியும் சாப்பிடக்கூடாது. ஒரு 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 கிலோ கறி எடுத்து அதை ரெண்டாக வெட்டினீங்கன்னா வெட்டின இடத்துல மர ரத்தம் வரத்தான் செய்யும். அதை ரெண்டாக வெட்டினீங்கன்னா அதுலேயும் ரத்தம் வரும். அப்போ ஒவ்வொரு துகள்லையும் ஒவ்வொரு துணுக்களையும் ரத்தம் ஊடுருவாமல் இறைச்சி இருக்காது. தண்ணியில் கொடுக்கறவுனா சேப்பை மாறுதில்ல, அப்போ ரத்தம் இருக்குது. அப்போ ரத்தம் ஹராம்னு சொன்னால் அது வந்து இறைச்சியே சாப்பிடக்கூடாது, எந்த இறைச்சியும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்தால் கூட ஒரு 50-10 கிராம் அளவுக்கு வெட்டி எடுத்தால் கூட அந்த 10 கிராம்லேயும் ரத்தம் இருக்கும், ரத்தம் இல்லாமல் இருக்காது. அந்த அந்த ரத்தம் வந்து உள்ளுக்கிற இறைச்சிகளில் இருக்கும். அது ஹராமாண்டா அது ஹராம் இல்லை. எந்த ரத்தம் ஹராமு, தமன் மஸ்பூகன் ஓட்டப்படும் ரத்தம். இந்த அறுத்து ஓட்டுறோம்ல, ஓட்டினதுக்கு பிறகு தேங்கி இருக்கிற ரத்தம் ஹராம் கிடையாது. அப்போ ரத்தம் ஹராம் என்பதுக்கு அர்த்தம் என்னங்கிறது இது 6:45. 645 இன்றைக்கி படிக்கிற அந்த வசனத்துடைய விளக்கம் வந்து 645 வந்துடுது. என்ன வருது, இன்னமா ஹர்ரம அலைக்குமல் அல் மைத்தத்தை, அல்லாஹ் வந்து மைத்தத்தை தான் ஹராமாக்கியிருக்கிறான். ஒத்தம இரத்தத்தையும் ஹராமாக்கியிருக்கிறான். அப்புறமேலே ரத்தம்ன்ற அர்த்தம் என்ன, தமன் மஸ்பூகன் ஓட்டப்படும் ரத்தம்னு வந்துருச்சு. அதனால் ஒட்டி கொண்டிருக்கிற ரத்தங்கள்லாம் என்ன இல்லை, ஹராம் இல்லை. அடுத்தது வந்து ஒல் அஹமல் ஹின்சீரி, பன்றியின் இறைச்சியை தான் அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான். உங்களுக்கு ஹராமாக்குறது எதை, பன்றியின் இறைச்சியை தான் உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் அப்படின்ட்டு வந்துருச்சு. பன்றியின் இறைச்சியை ஹராமாக்குனான்ங்கிற அந்த சொல்லுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சொல்லுக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால் பன்றியின் இறைச்சின்னு தான் வந்திருக்குது. பன்றியில் இறைச்சி மட்டுமா இருக்குது, இறைச்சி அல்லாத எவ்வளவோ மூளை இருக்குது, குடல் இருக்கிறது, கால் இருக்கிறது, அதுகளையெல்லாம் குறிக்கிற வார்த்தை இல்லை. இது லஹமுல் ஹின்சீர்ங்கிறது, லஹமுல் ஹின்சீர்னா பன்றியின் இறைச்சி. அப்போ இதிலேருந்து இடக்கு முடக்கா என்ன செய்யலாம், ஒரு விளக்கத்தை யார் கேட்கலாம், எப்படி கேட்கலாம், அப்போ பன்றி இறைச்சி தான் ஹராம்னு இங்கே சொல்லப்படுது. அப்போ பன்றி காலில் சூப்பு போட்டு குடிக்கலாமா, பன்றியுடைய ஈரலை சாப்பிடலாமா, பன்றியுடைய மூளையை வறுத்து திங்கலாமா? ஏன்னா லஹமு வேற தனித்தனி பேர் இருக்குல்ல, இறைச்சின்னு எதை சொல்லுவோம், அந்த மாமிசத்துக்கு தான் இறைச்சின்னு சொல்லுவோம். இறைச்சி கடையில் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு இறைச்சி வேணுமா மூளை வேணுமான்னு கேட்பாங்க. அப்போ மூளை இறைச்சியில் வரலையில், மூளை இறைச்சி வேணுமா கால் வேணுமான்னு கேட்பாங்க. அப்போ அந்த இறைச்சியில் அது அடங்கலை. அப்போ இறைச்சி இல்லாத அம்சங்கள்லாம் பன்றிங்கிறதுல இருக்கிறது. அப்போ இந்த சொல்ல மட்டும் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் பன்றி இறைச்சி தான் நல்லா ஹராமாக்கியிருக்கிறான், மற்றதெல்லாம் ஹலால்னு வாதிடுவதற்கு இடம் தர்ற வகையில் இருக்கிறது. ஆனால் அது சரியில்லை. ஏன் சரியில்லை என்று சொன்னால் அதற்கான விவரத்தை நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.